Hello friends, இன்னைக்கு நம்ம budget entry tallyல எப்படி போடலாம்ன்றத இந்த வீடியோல உங்களுக்கு நான் explain பண்ண போறேன். So first of all நம்ம budgetனா என்னன்றதை தெரிஞ்சிக்கலாம். Budgetன்றது வந்து நம்ம முன்னாடியே வந்து ஒரு estimate போட்டு வச்சிருப்போம். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில நமக்கு வந்து இந்த 1 month வந்து இவ்வளவு தான் expense ஆகும் அப்படின்றது நம்ம முன்னாடியே ஒரு estimate போட்டு வச்சிருப்போம் சரிங்களா? இப்போ வந்து அந்த 1 month கழிச்சு நம்ம வந்து எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆச்சு நம்ம எவ்வளவு எஸ்டிமேட் போட்டு வச்சிருக்கோம் ரெண்டுத்துக்குள்ள வேரியன்ஸ் பார்ப்போம் சரிங்களா? இதுக்கு தான் வந்து நம்ம பட்ஜெட் போடுறது சரிங்களா? இப்போ நம்ம வீட்லேயே கூட பட்ஜெட் போடுவோம். பர் மந்த் இவ்வளோதான் சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்லேயே கூட பட்ஜெட்லாம் போட்டு பார்ப்போம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து நம்ம டேலியில் எப்படி போடலான்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்விஎஃப் டேலியில் F11 கொடுத்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் வரும். ஸோ இதில் போயிட்டு பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தீங்களா இதில் வந்து எக்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் சேவ் கொடுத்துக்கலாம். இப்போது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் பட்ஜெட்னு பார்த்தீங்களா இதில் கிரியேட் கொடுங்க. இதில் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபினான்ஷியல் பட்ஜெட்டு 3 மந்த்துக்கு போடுறோம். அதாவது மே மந்த்லேருந்து ஜூலை மந்த் வரைக்கும் போடுறோம் சரிங்களா? அண்டரில் ப்ரைமரி இது வந்து 3 மந்த்ன்றது 1/5/2019 to 31/7/2019 சரிங்களா? 1/5/2019 to 31/7/2019 கொடுத்துட்டு இங்கே குரூப்னு கேட்க பார்த்தீங்களா இதில் எஸ்ன்னு கொடுங்க. இங்கே அக்கௌண்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் என்ன கொடுங்கன்னா சேலரின்னு இருக்குது சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும்னு கேட்டீங்க இதில் இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் தனியாக டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தனியாக நம்ம தனித்தனியாக எடுத்துக்கணும். இப்போ இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலரி ரெண்ட்டு இதுவும் இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். டெலிஃபோன் சார்ஜஸ் இதுவும் இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். வேஜஸ் இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சரிங்களா? இப்போ இது வேஜஸ் தவிர மற்றது எல்லாமே வந்து இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் சரிங்களா? இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துட்டு நம்ம இப்போ இன்டெரக்ட் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 + 1,000 + 10,000 + 10,000 1,20,000 + 20,000 + 15,000 ப்ளஸ் ஒரு 15,000 ஆட் பண்ணால் 41,60,000 ஆகிருக்கு சரிங்களா? அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வேஜஸ் மட்டும்தான். ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் ஏன் கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எஸ்டிமேட் பேஸ் பண்ணி போகிறதுனால நான் இங்கே ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் தான் கொடுக்கணும் சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000. சரிங்களா? கொடுத்துட்டு நம்ம சேவ். நெக்ஸ்ட் இதில் வந்து லெஜரில் வந்து நம்ம மபிஎம்ஏஎஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ அக்கௌண்ட் நேம் வந்து இப்போ வந்து நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் போட்டாச்சு. இப்போ வந்து லெஜர் நேம் தனித்தனியாக க்ரியேட் பண்ணோம் சரிங்களா? இப்போ சேலரின்னு இருக்குது. சேலரி எதுவும் க்ரியேட் ஆகலை. ஸோ ஆல்ட் சி கொடுத்து சேலரின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து அண்டரில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதிலும் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60,000. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டும் க்ரியேட் ஆகலை. ஸோ ரெண்டு இதுவும் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். கொடுத்துட்டு கீழே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50,000. சாரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து டெலிஃபோன் சார்ஜஸ் இதுவும் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இந்த நேமும் க்ரியேட் ஆகலை. ஆல் டு சி கொடுத்து டெலிஃபோன் சார்ஜஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ வேஜஸ் வந்து டைரெக்டாக நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் 25,000. நெக்ஸ்ட் ஒன் வந்து அவுட்வர்ட் சார்ஜஸ் ஸோ அதுவும் க்ரியேட் ஆகலை. ஸோ ஆல்ட் சி கொடுத்து அவுட்வர்ட் சார்ஜஸ் இதுவும் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 சரிங்களா? ஸோ இப்போ வந்து இன்டெரக்ட் எல்லாமே போட்டாச்சு. லாஸ்ட் ஒன் வந்து வேஜஸ் இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். வேஜஸில் இல்லை. ஸோ வேஜஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் லெஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000. நம்ம இங்கே சேவ் கொடுத்துக்கலாம்.
சரிங்களா இப்போ வந்து இதுல என்ன चेंजेस பண்ணனும் பாத்தீனா பட்ஜெட்ல ஆல்டர்ல போய் நம்ம சேவ் கொடுத்துக்கலாம் சேவ் கொடுத்து எது வேணுமோ நம்ம चेंजेस பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுல பட்ஜெட் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணனும்ன்றது மட்டும் தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிருக்கேன் சோ இது பத்தி எவ்வளவு எக்ஸ்சென்ஸ் ஆயிருக்கு எவ்வளவு வேரியன்ஸ்ன்றது நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் थैंक्स थैंक यू फॉर वाचिंग வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू